வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது லைக் தமிழின் பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். எம்மை சுடுவதென்றால் சுடுங்கள், கஜேந்திரகுமார் ஆக்ரோஷம். கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களின் முன்மாதிரியான செயல். சீரட்ட காலநிலையால் மேலும் ஒருவர் பலி. ஜாலில் ஆலயத்துக்கு வழிபட சென்றவர்க்கு நேர்ந்த சோகம். தொடர்வன விரிவான செய்திகள். ஜால் கோப்பாய் மாவீரர் நாள் சிரமதான பணிகளுக்கு இடையூறு விளைவித்த இராணுவம். மாவீரர் மாதம் தொடக்க நாளில் இன்று ஜால் கோப்பாய் மாவீரர் தொழிலுமில்ல அருகில் சிரமதான பணிகளை மேற்கொள்ள சென்றிருந்த ஏற்பாட்டு குழுவுக்கு இராணுவத்தினர் இடையூறு விளைவித்தது எமது புனிதமான நினைவேந்தல் ஏற்பாடுகளை தடுக்க முயற்சித்தனர் என்று லைக் தமிழ் செய்தியாளர் தெரிவித்துள்ளார். பௌத்த கொடிகளை தாங்கிய கம்பிகளை துயிலும் இல்லங்களை சுற்றி இராணுவத்தினர் நடுவதற்கான ஏற்பாடுகள் செய்திருந்த வேளை அங்கு பிரசன்னமாயிருந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் கஜேந்திரகுமாரின் தலையீட்டால் தடுத்து நிறுத்தப்பட்டு சிரமதான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் கருத்து தெரிவித்த கஜேந்திரகுமார், மாவீரர் நாள் நினைவேந்தலை குழப்புவதற்காக பௌத்த நிகழ்வுகள் இல்லாத நாளில் இவ்வாறு பௌத்த கொடிகளை நாட்டி எமது நினைவேந்தலை கூட செய்வதற்கு இடையூறு விளைவிக்கிறது இந்த அரசு. நினைவேந்தலை அமைதியான முறையில் செய்வதற்கு அரசு அனுமதித்த போதிலும் இராணுவத்தினரின் இவ்வாறான செயல் வருந்தத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் இறந்த ஆன்மாக்களின் நினைவேந்தலை தடை செய்ய முற்பட்டு மீண்டும் பாவ மூட்டைகளை சுமக்காதீர்கள் என்று நாட்டின் நிலைமைக்கு இதுவும் ஒரு காரணம் என்று குறிப்பிட்ட அவர், எம்மை சுடுவதென்றால் சுடுங்கள், நாம் எமக்காக மரணித்த வீர மறவர்களின் நினைவேந்தலை முன்னெடுப்போம் என கஜேந்திரகுமார் உறுதியாக தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன், ஊடக பேச்சாளர் சுகாஸ், மகளிர் அணித்தலைவி வாசுகி சுதாகர், செயலாளர் கிரிபா கிரிதரன், முன்னணி உறுப்பினர்கள், ஆர்வலர்கள் என பலரும் ஏற்பாடு குழுவின் இணைந்து கொட்டும் மலையிலும் சிரமதான பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிழக்கு பல்கலைக்கழக கலை கலாச்சார பீட மாணவர் ஒன்றியத்தின் இன்றைய தினம் மட்டக்களப்பு கலவன்கணி விவேகானந்த வித்தியாலயத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தனர். இந்நிலையில் பாடசாலை மட்ட எல்லை விளையாட்டுப் போட்டியில் மாகாண மட்டத்தில் வெற்றி பெற்று தேசிய மட்டத்துக்கு தெரிவாகிய மாணவர்களை வாழ்த்தியதோடு இம்மாணவர்களுக்கு விளையாட்டு சீருடைகள் வழங்கின. அதேவேளை குறித்த மாணவர்களின் குடும்ப சூழ்நிலையானது மிகவும் பின்தங்கிய நிலையில் இருப்பதோடு இவர்களில் அதிகமான மாணவர்களின் பெற்றோருக்கு யுத்தத்தின் போது இறந்தவர்களாகவும் அவியங்களை இழந்தவர்களாகவும் காணப்பட்டுள்ளனர். இவ்வளவு கடின சூழ்நிலையிலும் கல்வியை மேற்கொண்டு வருவதோடு எமது மண்ணிற்கு பெருமை சேர்க்கும் விதமாக தேசிய மட்டத்துக்கு செல்லும் இந்த மாணவர்கள் வெற்றி வாகை சூடி வர வேண்டும் என கிழக்கு பல்கலைக்கழக கலை கலாச்சார பீட மாணவர் ஒன்றியத்தினர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். பண்டாரவளை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட காகல்ல அம்பரவ பகுதியில் நேற்று பெய்த கடும் மழையினால் மண்மேட்டுடன் கூடிய கொங்கிரீட் கட்டிடம் வீட்டின் மீது சரிந்து விழுந்ததில் ஆண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் 73 வயதுடைய WM ஜெயசேகர என அடையாளம் காணப்பட்டுள்ளார். வீட்டின் அறையில் உறங்கிக் கொண்டிருந்த வேளையில் திடீரென சுவர் இடிந்து விழுந்ததில் அவர் உயிரிழந்துள்ளதாக பண்டாரவளை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். எனினும் குறித்த நபரின் மனைவி தெய்வாதீனமாக காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவரின் சடலம் தியலத்தாவ பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் பிரேத பரிசோதனைகளின் பின் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும் என வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. ஜாழ் மட்டுவில் தெற்கை சேர்ந்த சண்முகலிங்கம் கேசவநாதன் வயது 52 என்பவரே உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் தமது வீட்டுக்கு அருகில் உள்ள ஆலயத்துக்கு சென்ற போது ஆலயத்தினுள் செல்வதற்காக கால் கழுவும் இடத்தில் கால் கழுவும் போது கால் வலிக்கு வீழ்ந்துள்ளார். அதன்போது பின்தலையில் காயம் ஏற்பட்ட நிலையில் சிகிச்சைகளுக்காக சாவகச்சேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். தொடர்ந்தும் செய்திகளுடன் இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.